ஈஷா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய ராசிபலன் பகுதியில் இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் 12 ராசிகளுக்குமான பலன்களை மிக துல்லியமாக குருஜி அவர்கள் வழங்குகிறார். அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று 21 தேதி பிப்ரவரி மாதம் 2023 ஆண்டு. இன்றைய தமிழ் தேதி சுபக்கிருது வருடம் மாசி மாதம் 9 தேதி செவ்வாய்க்கிழமை. திருச்சிராப்பள்ளியினுடைய இன்றைய சூரிய உதயம் காலை 6:37:07. சூரிய அஸ்தமனம் மாலை 6:20:38. இன்றைய நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம். இன்றைய திதி சுக்லபட்சம் பிரதமை திதி. இன்று அசுப நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைய யோகம் மரண யோகம். இன்றைய ராகுகாலம் மாலை 3:37 முதல் 5:07 வரை உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி கடகம். இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இன்று அனைத்து விதமான காரியங்களிலும் வெற்றி அடைவீர்கள். நல்ல முன்னேற்றம் உண்டு. பொருளாதார முன்னேற்றத்தையும் அடைவீர்கள். ஆரோக்கியத்தில் மேம்பாடு ஏற்படும். தான் என்ற எண்ணத்தை கைவிட்டு மற்றவருடைய அறிவுரையை கேட்டு நடப்பது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். இந்த நாளில் நீங்கள் சித்தர்கள் வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று புதிய முதலீடுகள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அனைத்து விதமான காரியங்களையும் கடுமையாக உழைத்து செய்து முடிப்பீர்கள். நல்ல மாற்றங்கள் உண்டு. வெளிமக்களிடம் நல்ல பாராட்டை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தேவையற்ற செலவினங்களை குறைப்பது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த நாளில் நீங்கள் வராகி வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், புதிய முதலீடுகள், வெளியூர் பயணங்கள், ஆன்மீகத்தில் ஈடுபாடு, எதை நினைத்தீர்களோ அதை சாதிக்கக்கூடிய வல்லமை ஆகியவை ஏற்படக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. வெளிமக்களின் மூலமாக நல்ல ஆதாயத்தையும் நல்ல மாற்றங்களையும் பெறக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற துர்கை வழிபாடு நிச்சயமாக உதவி புரியும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்று தங்களுக்கு சந்திராஷ்டமம் நடப்பில் உள்ளது. எந்த ஒரு காரியத்திலும் தடைகளும் தாமதங்களும் இருக்கும். பொறுமையாகவும் நிதானத்தை கடைபிடித்தும் வெற்றியடைய வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. புதிய பொருட்கள் வாங்குதல், புதியவர்களை சந்தித்தல் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. பயணம் செய்யும் போதும் கவனம் தேவை. வீண் பிரச்சனைகளை தவிர்ப்பது நன்மையளிக்கும். இந்த நாளில் துர்கா வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, நல்ல மாற்றங்களும் அனுகூலமான நிலைகளும் ஆன்மீகத்தில் ஈடுபாடும் புதிய முதலீடுகளும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாக இருக்கிறது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமையான நிலை நிலவும். சமூகத்தில் அந்தஸ்து பெருகும். புதிய மாற்றங்களை பெறுவதற்கான திட்டமிடல் இன்று நடக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்று சற்று கடுமையாக உழைத்துதான் அனைத்து காரியங்களையும் நிறைவேற்ற முடியும். தேவையில்லாத குழப்பங்கள் வந்து போகக்கூடிய நாளாக இருக்கிறது. பொறுமை நிதானம் கட்டாயம் தேவை. எந்த ஒரு காரியத்தையும் பலமுறை சிந்தித்து செயலாற்றுவதால் நன்மைகள் விளையக்கூடிய நாளாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையளிக்கும். இன்று நல்ல மாற்றங்களை பெற காளி தேவியினுடைய வழிபாடு நிச்சயமாக உதவி புரியும். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே,
இன்று இறை அனுகிரகத்தாலே நல்ல மாற்றங்கள், புதிய முயற்சிகள், தொழில் சார்ந்த நிலைகளில் நல்ல முன்னேற்றங்கள், குழந்தைகளால் மகிழ்ச்சியான தருணங்கள் ஆகியவை ஏற்பட போகிறது. இந்த நாளில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை, நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆகியவையும் ஏற்படும். வெளியூர் பயணங்களும் உல்லாச விருந்துகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்களும் ஏற்படக்கூடிய நாள். இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற முருக வழிபாடு உதவி புரியும். அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே, இன்று திட்டமிட்டு கடினமாக உழைத்து செயலாற்றி வெற்றி பெறுவீர்கள். தாய்வழி உறவுகளால் மேன்மை உண்டு. தாங்கள் எண்ணியிருந்த வீடு, நிலபுலன்கள் ஆகியவற்றை வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பொறுமை, நிதானம், தேவையற்ற குழப்பங்களை தவிர்த்தல் ஆகியவை நல்ல மாற்றங்களை கொடுக்கும். இந்த நாளில் சிவ வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்று குழந்தைகளுக்காக வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. புரோக்கிங், கமிஷன், ஏஜென்சிஸ் போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். நல்ல மாற்றங்களும் புதிய சிந்தனைகளும் இன்று உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பொறுமையாக இருந்து நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளில் நீங்கள் ஹனுமன் வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்று நல்ல முன்னேற்றம், பொருளாதார நிலையில் நல்ல உயர்வு, ஆரோக்கியத்தில் மேன்மை, குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள், நிலபுலன்கள் வாங்குதல், வண்டி வாகனங்கள் வாங்குதல், அதற்கான திட்டங்கள் ஆகியவற்றை மேற்கொள்வீர்கள். தாய்வழி உறவுகளால் பொருளாதார முன்னேற்றம் உண்டு. கற்ற கல்வியால் மேன்மையும் உத்தியோக மேன்மையும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் முருக வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்று புதிய முயற்சிகள், புதிய திட்டங்கள் ஆகியவற்றை ஏற்படுத்தி கொண்டு நல்ல மாற்றங்களை பெறுவீர்கள். தாங்கள் எண்ணிய காரியங்களெல்லாம் நிறைவேறக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. வெளிமக்களால் அனுகூலமான நிலைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இன்று நீங்கள் தனித்துவமாக செயலாற்றாமல் மற்றவருடைய அறிவுரையை கேட்டு நடப்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். செலவினங்களை குறைப்பதும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் இந்த நாளை இனிய நாளாக மாற்றும். இந்த நாளில் நீங்கள் துர்கா வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்று நிச்சயமாக பொருளாதார முன்னேற்றம் உண்டு. பழைய பொருட்களையோ அல்லது விற்க வேண்டிய வியாபார நிலைகளையோ விற்று பொருளாதார முன்னேற்றத்தை இன்று அடைவீர்கள். குடும்பத்திலும் மகிழ்ச்சி நிலவும். புதிய முதலீடுகள் மேற்கொள்வதற்கான முயற்சிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல மாற்றங்கள் உண்டு. உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பளிக்கக்கூடிய நாளாகவும் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. தேவையற்ற விவாதங்களை குறைப்பது மகிழ்ச்சியை பெருக்கும். இந்த நாளில் நீங்கள் நல்ல மாற்றங்களை பெற அம்மன் வழிபாடு உகந்ததாக இருக்கும். இதுவரை இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை ராசி பலன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.